கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் அவசர கூட்டம் தலைவர் மெஹரிபா பர்வின் தலைமையில் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் நகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தாமல் உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். பதிலளித்து பேசிய தலைவர் மெஹரிபா பர்வின், நகராட்சி கமிஷனர் பொறியாளர் அவசர வேலையாக வெளியில் சென்றுள்ளதாக கூறினார். அப்ப கூட்டத்தை நடத்தாதீங்க என அதிமுக கவுன்சிலர்கள் குரல் எழுப்பினர். திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என கோஷம் போட்டனர். இதில் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 17வது வார்டு திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் அதிமுக பெண் கவுன்சிலர் விஜயலட்சுமி மீது நாற்காலியை எடுத்து வீசினார். இருதரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நகராட்சி தலைவர் இருதரப்பையும் சமாதானம் செய்ய முடியாமல் திக்குமுக்காடினார். இதையடுத்து கூட்டத்தில் வைத்த 11 தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக கூறிவிட்டு சென்றார். அதிமுக கவுன்சிலர்கள் சிறிது நேரம் போராட்டம் நடத்தினா்.